பேர் வந்து சிவகுமார் சிவகுமார் வெங்கடாச்சலம் கொங்க கோசாலைங்கிற அமைப்பை நான் நிறுவி கிட்டத்தட்ட ஒரு 6000 மாடுகளை நம்ம வீட்டில் வந்து காப்பாற்றி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பழையோட்ட சந்தையோட நான் நிர்வாகி. இந்த சந்தையை நிர்வாகம் பண்ணுற அவங்க மன்றாடியரோட ஃபேமிலியோட ஒரு எனக்கு அவங்க ரிலேஷன் ப்ளஸ் அவங்க ட்ரஸ்டியாக இருந்து நான் இந்த சந்தையை வந்து ஏன்னா அந்த கோசாலை பராமரிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் ஏ டு ஜெட் சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழையக்கோட்டை மாட்டு தாவணிங்கிற மாட்டு சந்தையோட நிர்வாகி திரு சிவகுமார் வெங்கடாச்சலம் ஐயாவோட அனுபவ உரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலும் இந்த பழையக்கோட்டை மாட்டு சந்தை எப்படி செயல்படுது, அங்கே உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அவர் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடுகள் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன, அதன் மூலம் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன, அதோட சாணத்தில் என்ன மகிமை இருக்குது, அதோட கோமயம்ங்கிற யூரின் அதில் வந்து என்ன என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அது போக காங்கேயம் காளை இனங்கள் எப்படி உருவாகுது, என்னென்ன ரகங்கள் இருக்குது, அதை என்னென்ன ப்ரீடு அதில் மூலம் உருவாக்கியிருக்காங்க, அது என்ன எந்த மாதிரி வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து அவரோட அனுபவ ரீதியாக விவரிச்சிருக்கிறாரு. அந்த பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். தயவு செஞ்சு நாட்டு மாடு வளர்த்துறவங்க யாராக இருந்தாலும் இந்த பதிவை கண்டிப்பாக கட்டாயமாக பாருங்கள். இதனால் உங்களுக்கு நிறைய உபயோகம் இருக்குது. வாங்க பதிவை பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த சந்தை வந்து எத்தனை நாளாக நடந்துட்டுருக்குங்கண்ணா? என்ன சந்தை? இது வந்து இந்த சந்தை வந்து 2016 இந்த சந்தை ஆரம்பிக்கப்பட்டதுங்க. இது வந்து நாட்டு மாடு, அதுவும் காங்கேய இனத்துக்கு பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட சந்தை. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பழையக்கோட்டை. இது வந்து பழையக்கோட்டை பட்டக்காரர் அவங்க தான் வந்து அந்த வம்சாவளி தான் வந்து இந்த காங்கேய கால்நடைகளை வந்து நல்லா ப்ரீடிங் பண்ணி பாரம்பரியமாக வந்து அவங்க வந்து இதை வந்து நல்லா டெவலப் பண்ணி செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி நல்ல ஒரு இனமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட தலைமையில் பழையக்கோட்டை பட்டக்காரர் கால்நடை ஆராய்ச்சி மையத்தோட தலைமையில் தான் வந்து நாங்கள் இந்த பழையக்கோட்டை மாட்டுத்தாவணி சந்தையை வார சந்தையை நடத்திட்டு வரோம். 2016 இந்த சந்தை தொடங்கினதுலேருந்து இந்த சந்தைக்கு அமோக வரவேற்பு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச சந்தைகள் எல்லாம் வந்து வியாபாரிகள், இடைத்தரர்கள், வெட்டுக்காரர்கள், புட்சர்ஸ், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. எங்கள் சந்தையில் வந்து பெரும்பாலும் வந்து விவசாயிகள், வளர்ப்பு ஏவாரிகள், வளர்ப்புக்காக மாட்ட வைக்கும் ஏவாரிகள், இடைத்தரகர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே நாங்கள் நல்லாவே பண்ணுறோம். இங்கே யாருமே வந்து மாட்டை வாங்கி கம்ப்ளீட்டாக இங்கே பேன் பண்ணியிருக்கோம். ஒரு விவசாயி வந்து நேர்மையாக ஒரு மாட்டை வந்து இன்னொரு விவசாயிக்கு டைரெக்டாக வித்தரலாம் இங்கே வந்து சந்தையில் வந்து. அது சந்தையில் வந்து நிறைய வசதிகள் இது பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து செனை செக் பண்ணுறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வசதி மூலமாக செனை செக் பண்ணி மாடு வந்து 25 நாள்லேருந்து மாடு செனையாக இல்லையான்னு உறுதிப்படுத்தி வாங்கிட்டு போகலாம். டாக்டர் வந்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இப்போ வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த செனைங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அங்கே வந்து காளைகள் அங்கே அவங்க சுற்று வட்டாரத்தில் வந்து காங்கியம் காளைகள்லாம் இல்லாத ஒரு இதனால செனை மாடுகள்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து செனை கன்ஃபர்மேஷன் ஆகி இங்கே வாங்கிட்டு போகலாம். மிச்ச சந்தைகள்லாம் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு மாடு இங்கே வந்து விற்பனையாகும், ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து விற்பனை ரசீது போட்டுருவோம். அப்போ வந்து யார் மாடு விற்றா, யார் மாடு வாங்கினா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து அந்த இதில் இருக்கும். அவங்க ஃபோன் நம்பர், ஆமாம், அந்த ரசீது, அந்த ரசீதினோட காப்பியும் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ போகிற வழியில் யாராவது போலீஸ் யாராவது கேட்டாங்கனாலும் இந்த மாதிரி பழையக்கோட்டை சந்தையிலேருந்து மாடு வாங்கிட்டு போகிறோன்னு அதை இது பண்ணிக்கலாம். ப்ரூஃப். அப்போ நாளைக்கு வந்து அந்த மாட்டில் வாங்கிட்டு போய் பாய்ச்சல் இல்லை கறவைக்கு நிற்கலை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அந்த மாட்டில் மாட்டினோட உடல்நலம் சரியில்லை அப்படின்னா கூட திரும்பி வந்து நிறைய இடத்துலலாம் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாடு போன வாரம் சந்தையில் வாங்கினாங்கய்யா, இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் வந்து விற்றவங்களை வந்து வர சொல்லி அதுக்கு ரெண்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு காம்ப்ரமைஸ் டீல் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம்.
ஸோ மிச்ச சந்தையிலெல்லாம் வந்து மாடு வாங்கிட்டு போனால் அதோட அந்த இது முடிஞ்சாச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என் டு என். அதே மாதிரி வந்து வெளி மாவட்டங்களில் வர்றவங்களுக்கு ஐயா வேன் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க, வாங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் ஒரு டீம் இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா மாடு சுழி பார்த்து அவங்களுக்கு இப்போ என்ன பட்ஜெட்டில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து புதுசாக மாட்டுக்கு நிறைய பேர் புதுசாக இருப்பாங்க காங்கே மாட்டுக்கு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு டீம் ஆப்ரேட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து கட்டணமே கிடையாது, எல்லாமே வந்து நாங்கள் இலவசமாக ஒரு நான் ப்ராஃபிட் மாடலில் நடத்திட்டு வரோம். இனம் வந்து அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். பழையகோட்டை பட்டக்காரர் ஐயா ராஜ்குமார் மன்றாடியார், இளைய பட்டக்காரர்கள் மகேன் மன்றாடியார், நவீன் மன்றாடியார், அவங்களோட அவங்கெல்லாம் ட்ரஸ்டீஸாக இருந்து இந்த இதை நடத்திட்டு வர்றாங்க. ஸோ ரெகுலராக வந்து அவங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி சந்தை வந்து ப்ராப்பராக ஒரு டிசிப்ளினாக டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவங்க தான் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க ரெகுலராக. ஸோ இந்த சந்தையில் வந்து அது போக வந்து இது கயிறு கடை, இந்த மாடு உபகரணங்கள் வாங்கும் கடையெல்லாம் இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா உபகரணங்களும் ரொம்ப கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கலாம். இங்கே மாட்டுக்கு தேவையான கொம்பு கயிறு, தலைக்கயிறு, திருவணி, மிச்ச விவசாய பொருட்கள் ஏதாவது இந்த மம்பட்டி இந்த மாதிரி நிறைய மாட்டுக்கு தண்ணி வசதி, வேன் பார்க்கிங். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தைக்கு வந்த ஒரு கண்டு மாட்டுக்கு கோபூஜை போடுவோம். ஏன்னா மாட்டினோட ஆன்மீகத்தை தெரியணும் மக்களுக்கு. மாடுங்கிறது ஒரு தெய்வ இது அப்படிங்கிறது, இந்த கோமாதா அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு இதாகணுன்ட்டு சந்தைக்கு வந்து ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து கோபூஜை 12 மணிக்கு போடுவோம். ஸோ கோபூஜை முடிஞ்ச பிறகுதான் மாட்டை வந்து நாங்கள் வெளியில் எல்லா விற்பனையான மாட்டை எடுத்துகிட்டு போக சொல்லுவோம். வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 130 முதல் 150 வரைக்கும் மாடுகள் சந்தைக்கு வந்துடும். காலை பசு எல்லாம் சேர்ந்து வரும், எல்லாம் காங்கியம் மாடு, கண்ணு மாடு, கிடாரி கன்றுகள், காளை கன்றுகள், எருதுகள், பூச்சி காளைகள் எல்லாமே. ஸோ யார் யார் என்னென்ன தேவைக்கு வாங்கணுமோ வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாட்டுத்தாவணி பழையகோட்டை மாட்டு சந்தையினுடைய பிரதான நோக்கமே நாட்டு மாடுகளை நிறைய. நாட்டு மாடுகள் மட்டும் இல்லைங்க, எங்கே காங்கி இனங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த சந்தை வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 2016 பார்த்தீங்கன்னா இந்த சந்தை மூலமாக ஒரு 15,000 மாடுகள் இந்த சந்தை மூலமாக மட்டும் வளர்ப்புக்கு போகும். அது போய் லட்சக்கணக்கில் பெருகி இனவிருத்தி ஆயிரும். அதனால வந்து இந்த ப்ரீடு வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆகாமல் நல்ல, அதுவும் இல்லாமல் வந்து நல்ல இனங்கள் இந்த ப்ரீட்லேயே வந்து கிராஸ் இல்லாமல் நல்ல பியூர் காங்கியம் ரகங்களை வந்து நாங்கள் கொண்டு வரணும்னு பழையகோட்டை பட்டக்காரர் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் நாங்கள் அதுவும் ப்ரீட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நல்ல இனங்களை உற்பத்தி பண்ணணும், நல்ல காளைகள் இருக்கணும், நல்ல இது இருக்கணும், சுத்தமான இந்த கிராஸ் இங்கே பெரும்பாலும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிராஸாக இருக்கிற மாடுக அதெல்லாம் விட மாட்டோம். இப்போ ஒரு காங்கிய மாட்டுக்கு ஒரு கிராஸ் கண்ணு பிறந்திருந்தா அதை நாங்கள் அலோவ் பண்ணுவோம், ஆனால் வந்து மா தாய் கிராஸாக இருந்ததுன்னா நாங்கள் விட மாட்டோம். வந்து கிராஸ்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது வந்து மாட்டுக்கு திமில் இருக்காதுங்க, இல்லைன்னா முகம் லட்சணம் உடம்பு இதெல்லாம் வச்சு நம்ம கிராஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து காங்கிய மாடு வந்து வேற ஏதாவது கிர்ரு சாய்வால் அந்த ஊசிகள்லாம் போட்டு ரெட் சிந்தியெல்லாம் போட்டு நிறைய கலப்பினம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கலப்பினம் பண்ணிடுற மாடுகளை வந்து நாங்கள் பெரும்பாலும் இது பண்ணிக்குவோம், அங்கேயே ஸ்க்ரீன் பண்ணி இது வந்து நீங்கள் அலவுட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து கொங்க, இப்போ காங்கிய இனத்துக்கு வந்து பேஸ் ப்ரீட் அப்படிங்கிறது கொங்க மாடு. ஸோ கொங்க மாடு காங்கிய மாடுகள் தான் இந்த ஏரியா, இந்த தப்ப வெப்பநிலை கொங்க தேசத்தில் இருக்கக்கூடிய தப்ப வெப்பநிலை சீதோசன நிலையில் வந்து டெவலப் ஆன இந்த கொங்க காங்கிய மாடுகளை மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேவை வந்து இப்போ ஒரு 6 மாத காலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சந்தையில் வந்து தூரத்துலேருந்து வர்றாங்க, ஓட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, குண்டடம் மாடுகள் விற்க வர்றாங்க, வாங்க வர்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த சப்போஸ் இந்த மாடு வந்து இங்கே அவங்க சொல்கிற விலைக்கு யாரும் கேட்கல விற்பனை ஆகலைன்னா நாங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சு மாட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இணையதளத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் போட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன், விற்பனையாளரோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், பேர், ஊரெல்லாம் கொடுத்து மாட்டினோட இது என்ன நிலவரத்து, என்ன விலையை எதிர்பார்க்குறாங்க, அது நெகோஷியபிளா அப்படிங்கிறத அதான் டீட்டெயிலெலாம் கொடுத்து நாங்கள் போட்டு அந்த மாடி பார்த்தீங்கன்னா இப்போ வார வாரம் விற்பனையாகாத மாட்டையும் நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் போடுறதுனால அதிலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% மாடு விட்டு நெட்டு சோஷியல் மீடியா மூலமாக சேல்ஸ் ஆகிடும். ஃபேஸ்புக் மூலமாக எங்கள் குரூப் ஒன்று இருக்குது, கொங்கு நாடு
ஃபேஸ்புக் ஐடிங்க கொங்கு நாட்டின் கொங்கு காங்கேயம் மாற்றங்கள் கொங்கா காங்கேயம் கவு பிரீட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. கிட்டத்தட்ட 137,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த குரூப்ல வந்து நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவோம். அது போக நிறைய இந்த சந்தை ரிலேட்டடாக வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும், அங்கேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபார்வர்டு பண்ணிடுவோம். ஸோ டைரெக்டாக வந்து அவங்க வாங்க நினைக்கிறவங்க வந்து விற்பனையாளர் அணுகி நிறைய எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா இது வாலண்டியராக வந்து எங்கள் மாட்டை ஃபோட்டோ எடுத்து போடுங்க, போன வாரம் கொண்டாந்து அந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுங்க ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறாங்க. அதனால் அது ஒரு ரொம்ப ஒரு இனோவேட்டிவ், எந்த சந்தையிலுமே இல்லாத ஒரு ஒரு வெரி யூனிக் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாடு சென செக் பண்ணுறது வெளியாக சொன்னால் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு சென செக் பண்ணுறதுக்கு 700 ₹1,000 அந்த மாதிரி வாங்குவாங்க. இங்கே வந்து நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மிஷின் வந்து ஃப்ரீ, டாக்டர் ஃபீஸ் மட்டும்தான் இது பண்ணுறோம். அது வந்து ஒரு 200 ₹250 டாக்டருக்கு அது நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து அவங்க இங்கே இந்த சந்தையில் வர வருமானத்தை அவங்களோட ஒரு இதுக்கு வாலண்டியருக்கு ஒரு ஃபீஸாக தான் நாங்கள் கொடுத்துருவோம். இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இந்த சந்தையில் டோல்கேட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு 50 ரூபா, கண்ணு மாடாக இருந்தால் கண்ணுக்கு சார்ஜ் கிடையாது. டோலில் வசூலிக்கிற பணம் பூரா இந்த சந்தையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்திக்கோ. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம தரமான தேநீர் டீ ஷாப்பு, இங்கே ஸ்நாக்ஸு அது எல்லாமே இருக்குது. நாட்டு மாட்டு பாலில் காஃபி டீ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயில்னால் வந்து நீர் மோர் கொடுக்குறோம் எல்லா விவசாயிகளுக்கு இலவசமாக. நிறைய இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஒவ்வொருத்தரும் சில டைம் என்னம்மாங்க, ஆனால் இந்த நாள் அன்னைக்கு எங்கள் கல்யாண நாள் பிறந்த நாள் அந்த அன்னைக்கு வந்து நான் விவசாயிகளுக்கு அன்னதானம் போட விரும்புகிறேங்க போது அவங்க பழையகோட்டம் அவர் பண்டாரம் தான் அந்த இது நடத்துகிறாரு டீ ஷாப்பு, அவர்கிட்ட சொல்லி தக்காளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அன்னைக்கு விவசாயிகளுக்கு சார். ஸோ இது வந்து ஒரு சந்தைங்கிறத விட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் மாடு விற்கோ செய்யலாம். மிச்ச சந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசுத்தமாகவும் ஒரு ஒரு இது இல்லாமல் இருக்கும். எங்கள் சந்தை வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி எதாக இருந்தாலும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக பேசி வியாபாரம் நடக்கக்கூடிய சந்தை. அதே நாங்கள் என்ன சொல்லிட்டுருக்கோன்னா, எதாவது உங்களுக்கு எதாவது தரவு கேட்டாலோ இல்லை ஏதாவது தவறு நடந்தாலோ அந்த மாதிரி நடந்தாலும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து எல்லா விவசாயிகள், கொங்கு மண்டல விவசாயிகள் மட்டும் இல்லை பிற மாவட்ட விவசாயிகளிடையே வந்து இந்த சந்தை வந்து நல்ல ஒரு பாப்புலராக நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற சந்தையாக மாறிடுச்சு. இது வந்து ஒரு நாட்டு இனத்துக்கு ஒரு சந்தைன்னா இந்தியாவிலேயே இது முதல் முறையாக ஒரு அமைப்பு. இப்போ வந்து எந்த இப்போ நம்ம வேறு மாவட்டங்கள் இருந்து மணப்பாறை இது எல்லாம் திருச்செங்கோடு மாடு இருக்குங்க, தென்பாண்டி மாடு எல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க அந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரு பிரத்யேக சந்தேகம் கிடைக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நாட்டு மாட்டு காங்கிய மாடுன்னா நம்ம சந்தை ஒன்று தான். ஒரு அது ஒரு ப்ரீடுக்காக, வேறு பக்கம் வேறு நான் இதுக்கு இருக்கலாம். பட் வந்து இப்போ எல்லா சந்தையும் நம்ம தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய எல்லா சந்தைகளில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் தான் அதிகமாக வரும். அதில் வந்து நாட்டினங்கள் வந்து ரொம்ப ஒரு 10-20%. இது வந்து அப்படி கிடையாது, ஒன்லி இந்த ஒரு ப்ரீடு. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு எல்லா நாட்டினங்களும் இங்கே வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க ஏரியா நாட்டினத்தை அவங்கவுங்க காப்பாற்றும். இது வந்து எங்கள் ஏரியா ப்ரீடு, காங்கேயங்கிறது இந்த மண்டலத்துக்கான ப்ரீடு. இந்த 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 ஏரியாவில் வந்து புறங்காட்டில் மேய்ஞ்சு கொழுக்கட்டப்பில்லு செப்பு நெறிஞ்சி வெள்ளை வேளாங்காய் அதெல்லாம் சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த ப்ரீடுக்கு தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த வடநாட்டு ப்ரீடுகளை கொண்டாந்து வைக்காதீங்க. உங்கள் ஏரியா இப்போ மதுரை அந்த மாதிரினா புளியகுளம், தேனினா தேனி மலை மாடு, எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டு மாடுகளை இனங்களை காப்பாற்றுங்க. நீங்கள் வந்து அவங்க என்ன நிறைய பேர் என்னென்னா திருவண்ணாமலையில் வாங்குறாங்க, திருச்சியில் தர்மபுரியில் எல்லாம் என்ன, அவங்கவுங்க ஏரியா மாடு வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிருச்சு, கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னங்கிறாங்க, காங்கிய ஒன்று தான் நல்லா ஒரிஜினல் இதில் இருக்குது, அதனால் நாங்கள் காங்கி இனத்தை வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க ஐயான்னு நிறைய வாங்கிட்டு போகிறாங்க, அது ஓகே. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பெரும்பாலான இந்த டைரி ஃபார்மிங்காக வந்து கிர் மாடு சாஹிவால் இந்த வடநாட்டு ப்ரீடுகள் கொண்டாடுறாங்க, அது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஒன்று என்னென்னா, நம்ம சீதோசன நம்ம தப்பவெப்ப நிலைக்கு ஆன மாடுகள் இல்லை. அப்புறம் இந்த காங்கிய காலக்கண் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து 3-5 டன் லோடு இருக்கும். இன்றைக்கி ஜல்லிக்கட்டு ரேக்லாம் எல்லாத்துக்கும் பயன்படும், வண்டி எருது உழவு உழவு எல்லாத்துக்கும் பயன்படும். ஆனால் அந்த கிர் அதெல்லாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் மில்ச் ப்ரீடு, அது பால் ஒன்று தான் கொடுக்கும். அதனோடய காலக்கண்ணுகள்லாம் பெரும்பாலும் எந்த யூஸ் இருக்காது, ஸ்லாட்டருக்கு தான் போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடுகளெல்லாம் மடிநோய் தாக்கம் மாஸ்டைட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம மாட்டுகளில் அந்த பிரச்சனையே கிடையாது.
அது வடநாட்டு இந்த கெருரே சாய்வால் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சீம மாடு எவ்வளவு போடுறோமோ அதில் முக்கால் பங்கு தீவனம் தீனி கொடுக்கணும். நம்ம மாடு வந்து இந்த வறட்சியில் வரப்பொருட்களையே தின்னுட்டு பெருசாக இழைக்காது இந்த காங்கி மாடு. அதனால் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு தீவன செலவுகளை ரொம்ப கம்மி. அளவாக பால் கொடுக்கும், ஆனால் அந்த அளவு பால்லையும் நல்ல வீரியம் சக்தி உள்ள பால், அது வந்து சுத்தமான ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். இந்த சீம மாட்டில் இருக்கிற விஷப்பால் A1 மில்க் கம்பேர் பண்ணும்போது இது அமிர்தமான பால். நம்ம பாலோட டேஸ்ட்டே வந்து வடநாட்டு நாட்டு மாட்டு பால்களோட இந்த பால் நம்ம காங்கிய மாட்டு பால் மேய்ச்சலுக்கு போகிற காங்கிய மாட்டு பால் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் வந்து நம்ம இனம் வந்து இன்னைக்கு அழியும் காரணம் என்னாச்சுங்கன்னா, இதெல்லாம் இந்த சீம மாட்டுக்கு போடுற கலப்பட தீவனமெல்லாம் போட்டதுனால தான் வந்து இந்த மாடு வந்து ஏறி கொழுப்பு கட்டி யூட்ரஸில் ஃபார்ம் ஆகி கறி ஏறி கொண்டு வந்து நிறையா இந்த வெட்டு சந்தைகள் விற்பாங்க. நம்ம மாடுகளுக்கெல்லாம் மேய்ச்சல் நிறையா நல்லா இருக்கணும், காலார மேய்ஞ்சு வாயார தண்ணி கொடுக்கணுமாங்க காங்கிய மாடெல்லாம். ஸோ அந்த மாதிரி மேய்ச்சல் நிலைங்கள்லாம் குறைஞ்சி இன்றைக்கி வந்து எல்லா கட்டுத்தாரையில் கட்டி வச்சு பண்ணுறதுனால தான் நம்ம மாடுகளுக்கான பெரும்பாலான இந்த செனை நிற்காத பிரச்சனை அதெல்லாம் வரும். அதுவும் வந்து இப்போ மூலிகை மருத்துவம் எத்னோவெட் டாக்டர் புண்ணியமூர்த்தி அவரோட ஹெல்ப் வச்சு நாங்கள் நிறையா மாடுகள் செனை நிற்காத மாடுகளும் செனை ஆயிடுது. இன்றைக்கெல்லாம் வந்து மூலிகை மருந்துக்கள் மூலமாகவும் செனை ஆயிடுது. அதுக்கும் நாங்கள் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறோம். அது அந்த அவரோட புக்கு அவரோட மருந்து இது எல்லாமே நாங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் ஃபோன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த சந்தை வந்து ஒரு பெரிய ஒரு இந்த ப்ரீடுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது. அதனால் வந்து விவசாயிகள் நிறைய எங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஐயா நல்ல இது ஆரம்பிச்சிங்க, இல்லைன்னா எங்கள் மாடுகளையெல்லாம் எங்கே கொண்டு போய் விற்கிறனே தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து விவசாயியே வந்து இன்றைக்கி திருப்பூர் சந்தையோ இல்லை குண்டட சந்தையோ ஒட்டஞ்சத்திர சந்தையோ போனால் அவங்க வச்சுருக்கிற மாடு அது வளர்ப்புக்கு போகுமாங்கிற சந்தையோ அங்கே வந்து வளர்ப்பு விவசாயிகள் பெரும்பாலும் வரதில்லை. பெரும்பாலும் வந்து கேரளா உள்ளூர் வெட்டி வியாபாரி தான் வந்து அவங்களும் நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து விவசாயி வந்து ஒரு நடுத்தர விவசாயி வந்து அந்த விலை கொடுத்து வெட்டுக்காரன் கொடுக்குற விலை கொடுத்து அவங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு மாடு வந்து 30 ரூபா தான் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த வெட்டுக்காரன் வந்து அதே மாட்டுக்கு அந்த கறி விலை வந்து 45,000 ரூபா கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து எங்கள் கோசாலை கொங்கு கோசாலை டீம் வந்து இந்த சந்தைகள்லாம் வந்து வெட்டுக்கு போகிற நல்ல மாடுகள் கால்நடை மருத்துவர் வச்சு சினையா இல்லையா அந்த கெட்டப்பையோட நிலவரம் தெரிஞ்சு நாங்கள் அதை காப்பாற்றி அதே விலைக்கு வந்து விவசாயிகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னொரு என்னென்னா இப்போ இந்த விவசாயிகள் நாட்டு மாடு வச்சுருக்க விவசாயிகள்கிட்டலாம் வந்து நாங்கள் விபூதி தயாரிப்புக்காக வரட்டி வாங்கிக்கிறோம். 1 கிலோ வரட்டிக்கு 30 ரூபான்னு போட்டு வாங்கிக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு வருமானம், கூடுதல் வருமானம் இதாக இருக்குது விவசாயிகளுக்கு. அதனால் வந்து நிறைய பேர் மாடு கொண்டு வரையிலும் அவங்க வேனில் வரட்டியும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆமாம், எங்கள் சந்தையில் ஒருத்தர் வர்றவர் வந்து ஒரு 90-92 வயசு ஒரு மூதாட்டி வந்துங்க. அவங்க பேரன் வீட்டில் 2 மாடு இருக்குது. டெய்லி 200 ரூபா வரட்டி அவங்க செஞ்சு இந்த மாதம் வந்து அவங்க குடும்பத்துக்கு 6,000 ரூபா வருமானம் பண்ணி கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை விஷயமா இருக்கு. அவங்க வந்து ஊர் வந்து இங்க சிவகிரி எல்லப்பாளையம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அவங்கள வேணாலும் போய் பேட்டி எடுங்க. அதனால வந்து அந்த மாதிரி வந்து நிறைய லேடிஸ் வந்து இப்போ அவங்களோட வீட்டு செலவுக்காக வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு மாடு இருந்ததுன்னா சாணத்தில் வச்சு அதை வரட்டி பண்ணி மாதம் ஒரு 5,000-6,000 அந்த மாதிரி சம்பாதிக்கணுங்கிற இதில் வந்து நிறைய மாடும் வாங்கிட்டு போய் ஐயா நாங்கள் வரட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறையா வரட்டி வாங்கி அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விபூதி வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, நாட்டு பசு விபூதி. அது இப்போ வெளியில் கிடைக்கிற விபூதி பெரும்பாலுமே வந்து எல்லாமே கெமிக்கல் விபூதி. அதனால் வந்து இன்னுமே வந்து அது போக வந்து இப்போ இன்னொரு முயற்சி ஒன்று இங்கே பழையகோட்டை புது சொசைட்டி பால் சொசைட்டியில் என்ன மன்றாடியார் அவரோட தலைமையில் என்ன ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ராஜா வந்து சொல்லி இப்போ வந்து எல்லாம் அங்கே விவசாயி பால் கொண்டு வந்து நாட்டு மாடு வச்சு பால் கொண்டு வந்து ஊற்றுற சொசைட்டி விவசாயிகிட்டையும் நீங்கள் பால் கூட வரட்டியும் கொடுத்துருங்க, வரட்டியும் 1 கிலோ 30 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. இதை பார்த்து நிறைய சீம மாடு வச்சுருக்க விவசாயிகள் நாட்டு மாடு காங்கிய மாடுக்கு மாறுவாங்க. இப்போ வந்து நாட்டு மாட்டு சாணம்னு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். சீம மாடு வந்து பார்த்திங்கன்னா துரத்துறனு போடாது, உருண்டையே பண்ண முடியாது, அதுக்கு ஸ்மெல்லு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து காங்கியன சாணம் அது நிறைய பேர் கிர் மாடு வச்சுருக்கிறவங்க சாய்வால் நாங்கள் மாட்டு அந்த வரட்டி கொடுக்குறோம்மாங்க. நாங்கள் பெரும்பாலும் அதை வாங்குறதில்ல, ஏன்னா நம்ம இனத்தை நம்ம ப்ரீடை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இனத்தை இது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கோசாலை மூலமாகவும் மாடுகளை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். சில பேர்த்துக்கு ஒரு 5,000-10,000 மாடு வாங்குறதுக்கு பத்தாத
நாட்டு மாடு இருக்கு இல்லைங்க. ஆமாங்க. இப்போ காங்கயம் இன மாட்டுக்கு மட்டும் ரகங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னென்ன பிரீட் இருக்குங்க அது சொல்ல முடியுமா? காங்கயம் இனங்கள்னு ரகங்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கலரை வச்சுதான் ரகங்கள். காங்கயம்ங்கிறது ஒன்று தான் உங்களுக்கு வந்து, அதில் வந்து டாமினன்ட் ஜீன் அப்படிங்கிறது மயில மாடு. இந்த பழைய ஒரு ரூபா காசு கலரில் இருக்கும், கிரே கலர், ஒயிட் அண்ட் கிரே, அதுதான் வந்து ஒரிஜினல் காங்கியம் கலர். செவலை காரி, இந்த காராம்பசு, செம்பூத்து காரி, குங்குமச்செவலை, குர்ரா, இந்த மாதிரி சில கலர் காம்பினேஷன், கருட முக காரி, பேய் காரி, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து இன்ஃபீரியர் ரிசஸிவ் ஜீன், 100% பியூர். இப்போ பழையகோட்டை அரண்மனையிலேயே எடுத்துட்டிங்கன்னா அவங்க ப்ரீடுகளே வந்து 99.9% வந்து மயிலை தான் இருக்கும். மயிலை அவங்க வந்து ஒரு கருட முகக்காரி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது வந்து என்னன்னா அதுதான் அதுதான் வந்து டாமினன்ட் ஜீன். இப்போ நேஷனல் போர்ட் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் NBAGRல என்ன சொல்கிறாங்கன்னா, டாமினன்ட் ஜீனை வந்து டெவலப் பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள், ரிசஸிவ் ஜீன் வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. செவலக்காரியெல்லாம் ரிசஸிவ் ஜீன். அப்போ வந்து அதெல்லாம் ஒரு 3-5% தான், ஒரு 100 மாடு இருந்ததுன்னா 3 மாடு தான் காரி, செவலை, குர்ரா இந்த மாதிரி வேரியேஷனில் இருக்கணும். பெரும்பாலும் மயில தான் இருக்கணும். ஸோ அதுதான் மயில மாடுங்கிறது ஒன்று. இது கலர் வச்சு தான். ஸோ அதனால் வந்து கலரில் வந்து சில இதானதில் வந்து அந்த வேரியேஷன்ஸ் வருது செவலை. ஆமாம். ஆனால் காங்கி இனங்கிறது ஒன்று தான் வந்து. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த காங்கி இனத்தை வந்து காங்கிய இதை வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படிம்பாங்க, அவர்தான் முதன்மை வடிவமைப்பாளர் அப்படிங்கிறது வந்து நல்ல தம்பி சர்க்கரை மன்றாடியார், இப்போ இருக்கிற பட்டக்கார ராஜ்குமார் மன்றாடியாரோட தாத்தா, அவர் தான் வந்து அதை பற்றி புக்கே இருக்குது சார். காங்கியம் பிரீட் ஆஃப் கேட்டில் இந்த பட்டாபிராமன், டாக்டர் பட்டாபிராமன் எழுதியிருக்கார் அந்த காலகட்டத்தில் 1936. அந்த இதுதான் வந்து இங்கே தான் வந்து இங்கிருந்து தான் மாடுகள் எல்லா பக்கமும் ஹொசூர் கவர்மெண்ட் ஃபார்முக்கு எல்லாமே இருந்து காளைகள் எல்லாமே போயிருக்கு. ஸோ அவர் வந்து கொங்க மாட்டை எடுத்து அதை வந்து செலக்டிவாக ப்ரீடிங் பண்ணி இந்தந்த ஃபேமிலிஸ்னு, இந்த ஃபேமிலிக்கு இந்த இந்த ஃபேமிலி இருக்கிற மாட்டை, இந்த ஃபேமிலி இருக்கிற காளையும் இன சேர்க்கை பண்ணி நல்லா அந்த கொம்பு இதுகள் எல்லாம் கொண்டு வந்தார். சில பேர் சொல்லுவாங்க காங்கியத்தை வந்து இந்த ஓங்கோலில் கிராஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து சும்மா டூப்ஸ், அதெல்லாம் கிடையாது. பியூர் கொங்க மாட்டில் வந்து நல்லா ப்ராப்பராக ப்ரீடிங் பண்ணி, செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி காங்கியனத்தை உருவாக்காங்க. ஸோ அது அது வந்து எந்த பிரீடு கிராஸோ இதெல்லாம் கிடையாது. காங்கியனங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இந்த கொங்கா அப்படிங்கிறது வந்து கங்கைக்கரையிலேருந்து நம்ம ஆளுங்க வந்து அந்த மாட்டோட வந்திருக்காங்க. கங்கா தான் கொங்காவாக மாறி கொங்கா தான் வந்து காங்கியமாக மாறுது. ஸோ காங்கியங்கிறது பே ஒரிஜினல் ப்ரீடு, வந்து எந்த ஒரு வேறு ப்ரீடு கலப்பினமோ எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ஜெனட்டிக் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ளோசஸ்ட்டு கசின் யார் காங்கிய மாட்டுக்குன்னா தார் பார்க்கர், கிருஷ்ணர் மேய்ச்ச மாடுமாங்க. தார் பார்க்கர் சிந்த் அப்படின்ட்டுங்க, பஞ்சாப் அந்த சைடு, பாகிஸ்தான் பஞ்சாப் சைடு வந்து வந்த அந்த தார் பார்க்கர் தான் நம்மளுக்கு பக்கத்து இதுங்க, ரொம்ப க்ளோசஸ்ட்டு. ஸோ எல்லாமே அந்த ஏரியாவிலேருந்து அந்த காலகட்டங்களில் வந்து இங்கே இவால்வ் ஆன மாடுகள் தான் இந்த சீதோசன நிலை, இந்த தப்பு. இன்ஃபேக்ட் நம்ம ஐயா சுபாஷ் பாலேக்கரே சொல்லுவார், இந்தியாவிலேயே மருத்துவ குணம் நிறைந்த நல்ல சிறந்த மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காங்கியமும் பர்கூர் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரீட்ஸு. இப்போ வந்து என்னென்னா எல்லா ஏரியா ப்ரீடுகளும் அந்தந்த ஏரியாவில் வந்து நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மலை மாடு, தேனி மலை மாடு, தென்பாண்டி மாடு, அந்த பொங்கனூர் குட்டை, அந்த இது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அங்கே இருக்க நாட்டு மாடு எல்லாமே கிராஸ் ஆகி அழிஞ்சிருக்கனால எல்லாருமே என்னென்னா நாங்கள் காங்கியை கொண்டு போய் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மிகுந்த ஆர்வத்தோடு இருக்காங்க. நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சரி கொங்கு மண்டலத்துக்கு மட்டும்தான் அந்த காங்கிய மாடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருந்தோம். இப்போ என்னென்னா இந்த வடநாட்டு ப்ரீடுகள்லாம் நம்ம வந்து இந்த ப்ரீடு அங்கே அங்கே இது பண்ணலைன்னா ப்ரொமோட் பண்ணினா வடநாட்டு மாடுகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. கெரு சாய்வால் அப்புறம் அது வந்து நம்ம மாட்டுக்கு ஒரு அழிவாக இதாக இருந்தாலும் நாங்கள் வந்து சரி இந்த ப்ரீடையும் நீங்கள் கொண்டு போய் வளங்க, ஆனால் வந்து பால் மட்டுமே பார்க்காதீங்க, இதனோட முக்கியத்துவம் வந்து சாணம். சாணத்தில் வந்து அத்தனை நுண்ணுயிர்கள், ப்ரோபயோட்டிக்ஸ், நல்ல நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த சாண கோமையை வச்சு தான் இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம், சாண கோமை இல்லாமல் இயற்கை விவசாயம் இல்லை. வரட்டி, விபூதி, இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் அண்ட் மெடிசனல் ப்ராடக்ட்ஸ், கொசு வரட்டி, தூப் ஸ்டிக்ஸு, இது எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வைக்கலாங்கிற அதுவும் வந்து நாங்கள் வந்து எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணத்தில் எடுத்துகிட்டு போய் நிறையா ட்ரைனிங் போயிட்டு இந்த கார்த்திகை விளக்கு, விபூதிக்கான வரட்டி நான் சொன்னேன் ஏற்கனவே அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூப் ஸ்டிக்ஸு, அதான் ஊதுபத்தி,
அதே மாதிரி வந்து பஞ்சகவியம் ஜீவாமிர்தம் எல்லாம் எட்டு வருஷத்துக்கு எல்லாமே தயார் பண்ணுறாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து பால் மட்டுமே பார்க்காதீங்க. இப்போ காங்கேயம் மாட்டில் வந்து பால் மட்டுமே வந்து இது கிடையாது, பிரதானம் கிடையாது. பால் வந்து போனஸாக எடுத்துக்கோங்க. சாணக்கோமியம் தான் வந்து இதனோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத இன்ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால் வந்து நல்ல ஒரு இதாகிட்டுருக்கு. இன்னும் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் விவசாயிகளிடையே விழிப்புணர்வு நிறைய பண்ணணும். இந்த சாணத்தினோட பவரு ஓஸ் இப்போ வந்து இந்த சாண வரட்டியில் இவ்வளோ வருமானம் இருக்குதா சாணத்தில் அப்படின்ட்டு. இப்போ இந்த வரட்டி வாங்குறதுனால என்னங்கன்னா, இப்போ வந்து ஒரு வயசான மாடோ ஒரு சனநிக்காத மாடோ வந்து கடைசி வரைக்கும் சாணம் கொடுக்கும், கோமியம் கொடுக்கும். இன்னும் இப்போ குஜராத் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோமியம் இவ்வளோ லிட்டருக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி ஒரு இதில் வாங்கிக்கிறாங்க. நாங்களும் ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ சாணம் வந்து வரட்டி மூலமாக வாங்குகிறோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து வரட்டியை வேனில் கொண்டு வர பைக்கில் கொண்டு வர்றாரு. ஓ, அவர் கொண்டாடுறது வரட்டிங்க, உருண்டை பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் கிலோ கிலோ வெயிட் போட்டு அவங்க சரி. ஸோ இவங்க வந்து சுத்தமான காங்கிய பசுமாடு தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதனோட சாண கோமியத்தினோட மருத்துவம் விவசாயிக்கு உணர்த்தணும். அவங்களுக்கு இயற்கை விவசாயம், நாட்டு மாடு இல்லாமல் இயற்கை விவசாயம் கிடையாது. பாலை வந்து பிரதானமாக பார்க்காதீங்க, அது பாலோட அளவை பார்க்காதீங்க, பாலோட குவாலிட்டியை பாருங்கள். பால் வந்து பார்த்தீங்கன்னா 90% வாட்டர் தண்ணி. இந்த பால் எடுத்திங்கன்னா 5% வந்து கொழுப்புச்சத்து, 5% புரதச்சத்து ப்ரோட்டீன். ஸோ ஒரு மாடு வந்து ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் பால் கொடுக்குதுன்னா, மாடு எதுக்கு பால் கொடுக்கு, கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுக்குது. இந்த 6 லிட்டர் கொடுத்து வச்சா அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான சத்துமானம் கிடைக்கும். இப்போ நம்ம மாடு வந்து 1.5 to 2 லிட்டர் தான் கொடுக்கும், அது நல்ல வீரியமுள்ள சத்துள்ள பால். ஸோ அதனால் வந்து உடனே வந்து இவன் பால் அதிகமாக இருக்குதுனால நம்ம மக்களை நினச்சிக்காங்க நல்லா அதே குவாலிட்டி அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு, அது கிடையாது. மாடு வந்து உள்ளே டைல்யூட் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான். நம்ம மாடு வந்து அளவாக பால் கொடுத்தாலும் ரொம்ப சக்தி இருக்கும். அதே மாதிரி வந்து லாக்டோஃபெரின் அப்படின்னு ஒரு புரதச்சத்து நம்ம மாட்டில் அதிகமாக இருக்குது அந்த பாலில், நாட்டு மாட்டு பாலில். அது காங்கேயம் பசுப்பாலில் வந்து லாக்டோஃபெரின்ங்கிறது வந்து இது கேன்சரு, இந்த ஆன்டி கேன்சர் ஆன்டி வைரல் ப்ரோட்டீன் அப்படிம்பாங்க, கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு புரதச்சத்து. அதுலேயும் இருக்குது, நாட்டு மொத்த நாட்டு மாடுகள்லையும் இருக்குது. சிங்க மாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மிச்ச நாட்டு மாட்டுகள்லையும் இருக்கும். ஆனால் நம்ம இதுகளில் வந்து அதிகம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொழுக்கட்டை பில் அப்படின்னா அந்த காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டை பில் மேயற மாட்டிலலாம் வந்து கால்சியம் சத்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து போன்ஸ் எல்லாமே நம்ம ஆளுங்க இப்போல்லாம் வந்து அதனால் சும்மா தடுக்கி விட்டு வந்து அவர் ஃப்ராக்சர் ஆகிருக்கிறாங்க. அந்த காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது காரணம் வந்து இந்த காங்கேயம் மாட்டு பால் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து கால்சியம்லாம் டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, மருந்து சாப்பிட்டுங்க, சப்ளிமெண்ட்ஸ் மல்டி வைட்டமின் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பால் சாப்பிட்டாலே போதும். இந்த பாலை வந்து மெயினாக வந்து மருந்தாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த சந்தையில் வந்து நிறைய நான் காங்கேயம் மாடு வச்சுருக்கிற விவசாயிகள்லாம் வந்து சந்தையில் நெய்யின மாட்டு கொடுத்துட்றாங்க. லிட்டர் 1350 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி வெளியில் டவுனில் இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்றோம். சரி, ஸோ நல்ல விலைக்கு நெய்யை இது பண்ணுறோம், நெய்யை ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் பாலா இதை பண்ணுறதை விட இந்த மாட்டினோட இதை வந்து நெய்யாக மாற்றுங்க. நெய்யாக மாற்றி நெய்க்கு வந்து இன்னுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெய் வந்து சித்த ஆயுர்வேதால மருந்தாக இருக்குது. இந்த நாட்டு பசு நெய், அது நெய் வந்து பழசாக இன்னும் அதனோட பவர் அதிகம், வேல்யூ அதிகம். ஸோ நம்ம காங்கிய பசு நெய் வந்து அதனோட டேஸ்ட்டு, அதனோட தன்மை, அதனோட இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் கம்பேர்ட் டு வடநாட்டு. அது எல்லாமே என்னென்னா, அந்த டவுனில் இருக்கிற மக்களுக்கு நம்ம எடுத்து கொண்டு போகணும், அவங்களுக்கு தெரியும். இந்த நெய் வாங்குறீங்கன்னா எல்லா மூலிகை சாப்பிட்ற காங்கேயம் மாட்டினோட பசு, அந்த மூலிகையினோட இருக்கக்கூடிய எல்லா மெடிசினல் வேல்யூமே உங்கள் நெய்யில் வருது அப்படிங்கிற சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது. ஸோ அந்த நம்மளுக்கு நம்ம எஜுகேட் பண்ண அர்பன். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு வந்து மதிப்பு கூட்டுகள் சொல்லணும். நெய்யெல்லாம் வந்து நல்லா இதுக்கு கொடுங்க, நெய் பால் எதாவது எல்லாத்தையும் வந்து நல்ல இவ்வளோ ஒரு சத்துள்ள பாலை கொடுக்குறோம், இவ்வளோ ஒரு சத்துள்ள நெய்யை தயார் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு தேவையான ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதையும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல வரவேற்பாக இது இருக்குது. இன்னும் நிறையா ஒரு காலகட்டத்தில் விவசாயிகிட்ட நாட்டு மாட்டு நம்ம காங்கேய மாட்டு கோமயம் கோஜலம்மாங்க, கோமூத்திரம், கோமயம்னா சாணம்மாங்க, ஆனால் வந்து கோஜலம் கோமூத்திரங்கிறது தான் யூ கவ் யூரின். ஸோ அதையும் வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம். நிறைய வாங்கி வந்து இப்போ வந்து ஏதாவது ஹோம் கிளீனிங் சொல்யூஷன், இப்போ கிச்சன் கிளீனிங், ஃப்ளோர் கிளீனிங் சொல்யூஷன், பாத்ரூம் கிளீனிங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் கோமயத்தை வச்சு.
ஃபினைல் மாதிரி இல்லை, ஃபினைலை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைடெக்காக நல்லா இருக்கும். ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு ஒரு ஆக்சுவல் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி மக்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு இந்த லைசாலு இந்த எல்லாம் தான் வாங்குறாங்க, அதெல்லாமே கெமிக்கல். இது வந்து கோமியம் பேஸ்டாக கொண்டு வந்தா நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க. நம்ம யூ கவு யூரனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். நேற்று வந்து நம்ம குழுவில் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு, அந்த நாட்டு மாட்டு கோமையும் அந்த சீம மாட்டு கோமையும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பாட்டில் எடுத்து போட்டார், ரொம்ப கலர் டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். சரி, நம்ம தன்மை வேறு, அது நம்ம தன்மை வேறு. ஸோ இன்னொன்று வந்து நம்ம புறவி முத்துசாமி ஐயான்ட்டு அவர் முத்தூரில் வந்து கோமயத்தை காலையில் போய் 3:30 ஒவ்வொரு மாடாக போய் கோமையை எடுத்து அதுலேருந்து அறுக்கு தயார் பண்ணுறாங்க. கோமயத்தை வந்து காய்ச்சி டிஸ்டில் கவுரில் வந்து அறுக்குமாங்க. அது வந்து சக்கரை நோய்க்கு மூல மருந்து, வெவ்வேறு இதுக்கு கொலஸ்ட்ரால் ஒவ்வொரு நோய்க்கு அதில் வந்து மருந்தாக கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட லிட்டர் வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பாருங்க, கோமையை வந்து ஆமாம் இல்லை வெறும் குடிக்கிறதுக்கு தான், மருந்தாக உபயோகப்படுத்துகிறாங்க. கேன்சர் முதலிய கொடிய நோய்களுக்கு அது ஒரு மருந்தாக. பால் 100 ரூபா 120 ரூபான்னு போகல, கோமையை 350 ரூபா விற்கும் போது அதனோட தன்மை பாருங்க, அவ்வளோ பவர் இருக்கு நாட்டு மாட்டு கோமயத்தில். ஸோ அர்க்குன்னா டிஸ்டில்டு கவு யூரன். அந்த கவு யூரன் இப்போ வந்து வாட்டர்லேருந்து நீங்கள் டிஸ்டில் வாட்டர் எடுக்கிறீங்களா, அது மாதிரி வந்து கவு யூரனை வந்து வேப்பரைஸ் பண்ணி அந்த வேப்பரை கூல் பண்ணி அதில் எடுக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேட்ட கவு யூரன் தான் பேர் அர்க்குமா. இந்த கவு யூரன் வந்து அமெரிக்காவில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் வாஷிங்டன் டிசியில் அனலைஸ் பண்ணி அங்கே வந்து எலிகளை கொடுத்து அந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை இன்டியூஸ் பண்ண எலிகளை கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலிகளுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய எலிகளுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த தேசி நாட்டு மாட்டு இந்தியன் கவு யூரின் அறுக்கு கொடுத்ததில் வந்து இன்சுலின் தேவை கம்மியாக இருக்குன்னு அங்கேயே ரிசர்ச் பண்ணுவோம். வெளிநாட்டுகளில் வந்து நம்மளோட கவு யூரின் சாணத்தினோட பவர் தெரியுது, நம்ம மக்களுக்கு என்ன வந்து அந்த விழிப்புணர்வு சரியாக வரல. ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் வந்துட்டுருக்கு, பால் பற்றி விழிப்புணர்வு வந்தாச்சு. ஆனால் இந்த நம்ம இந்த மாட்டை வந்து நம்ம வந்து லாங் டேர்மாக வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சாண கோமியத்தை பற்றி விழிப்புணர்வு வரணும். அது இப்போ வந்துட்டுருக்கு மெதுவாக, அதில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸு இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு விபூதி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸால் வந்து வந்துட்டுருக்கு. இயற்கை விவசாயத்தை வந்து பெரும்பாலும் மக்கள் அந்த இதில் இப்போ ஊக்குவிக்கணும். இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நிறைய ஒரு 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 ஸ்டிமுலஸ் கிடச்சிருக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு. எல்லாருமே வந்து இயற்கை வாங்கி ஆர்கானிக் பொருட்களை வாங்கி இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வருங்காலங்கள் வந்து இந்த மாடுகளுக்கான இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை. ஸோ காங்கி இனங்கிறது வந்து கிங், அது வந்து ராஜா, இந்த கொங்கு நாட்டு ராஜான்னு இல்லை, தமிழ்நாட்டிலேயே வந்து கிங் ஆஃப் த ப்ரீடு. நாட் ஒன்லி தட், இந்தியா முழுக்குமே வந்து இந்த வந்து காங்கி இனங்கிறது வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெஸ்ட் ப்ரீடுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனம் வந்து அந்த காலத்துலேயே வந்து காங்கி இனம்லாம் பிரேசிலுக்கு 1960s எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நெல்லூர்லேருந்து இந்த நெல்லூர் ஆந்திரா ப்ரீடு, ஓங்கோலு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க கிர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வந்து அவங்களோட நோய் உள்ள மாட்டில் அழிச்சிட்டு நம்மளுக்கு கொண்டாந்து இறக்கிட்டு நம்ம நாட்டு இனத்தை வந்து அவங்க டெவலப் பண்ணி அவங்க நாட்டு இனமாக பண்ணிட்டாங்க பிரேசில் மாதிரி. ஓ, ஸோ அவங்க வந்து மீட் தேவைக்கும் பால் தேவைக்கும் இதனோட ஏ டு மில்கோட நல்ல தன்மையை புரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட நோயுள்ள மாடுகளை கொண்டு வந்து இது பண்ணி இது பண்ணுறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, பெரும்பாலும் விவசாயிகள் மட்டும் இல்லாமல் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்களோட குழந்தைகளுக்கு வந்து நாட்டு மாட்டு பால், குழந்தைகள் மட்டும் இல்லை வயதானவர்கள் நோயுற்றவர்களுக்கு நாட்டு மாட்டு பால் கண்டிப்பாக கொடுங்க. இது ஒரு மருந்து மாதிரி, இது வந்து சாப்பிட்டுட்டுன்னா உங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே டாக்டர் கொடுக்குற செலவு முடிச்சு போச்சு. ஒன்றா செலவு இங்கே பண்ணணும், இந்த ஒரு மாட்டை வாங்கி அந்த பாலை இல்லை பாலுக்கு பாலை வாங்கியோ நல்லா விலை போட்டு அந்த பாலை வாங்கி இது பண்ணுங்க. இந்த செலவை மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் டாக்டருக்கு மருந்துக்கு ஃபீஸு கொடுக்கணும், அவ்வளோதான். வேதனையோடு சேர்ந்து இதாகணும். ஸோ இந்த மாட்டினோட பால் வந்து அமிர்தம் மருந்து, அந்த தன்மையை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது பண்ணி, ஆனால் மக்களிடையே இப்போ இது விழிப்புணர்வு கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. சில காலம் எடுக்கும் இதெல்லாம் வந்து ரீச் ஆகும். இப்போ நீங்கள் சந்தையை வந்து நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணி நடத்துகிறீங்களா? நான் வந்து சந்தையோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். நான் இந்த பழையகோட்டை கால்நடை ஆராய்ச்சி மையத்தோட அரங்காவில் ட்ரஸ்டியாக இருக்கேன். ஓகே. ஸோ அவங்களோட அந்த ட்ரஸ்டியில் நாங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து என்ன நடத்தணும்னு நினைக்கிறோமோ ட்ரஸ்டீஸ் நாங்கள் ஒரு மீட்டிங்கில் டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே அமல்படுத்துவோம். ஓகே. ஸோ நான் வந்து வாரம் வந்து இது இங்கே சந்தையை வந்து
ஒழுங்காக டிசிப்ளின்டாக நடக்கிறதாங்கிறதுக்கு நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவேன். நமக்கு வந்து இடைத்தரகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் உடனே நாங்கள் வெளியில் அனுப்பிச்சிடுவோம். அதனால் வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் சந்தைனா எல்லா பக்கம் ஒரு சின்ன சின்ன இது வரும் பிரச்சனைகள்லாம். அந்த பிரச்சனைகள்லாம் அன்றாட பிரச்சனைகள் அன்றாட சமாளித்து இது பண்ணிடுவோம். ரெண்டாவது கொம்பு மாணிக்கன்னு சொல்லிட்டு அவர் கொம்பு சீவிரவர், இந்த வாரம் வாரம் கொம்பு எல்லாம் வந்து நல்லா ஷேப் பண்ணி சீவி விடுவார். அப்புறம் வந்து மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க இந்த பொங்கல் டைமில், பெயிண்ட் கண்டிப்பாக அடிக்கக்கூடாது, ரசாயன கலந்த பெயிண்ட். ஆமாம், மாட்டினோட கொம்புக்கு வந்து அது வந்து காவி சுண்ணாம்பு தான் அடிக்கணும், குளிர்ச்சியாக இருக்கும். பெயிண்ட் வந்து அடிக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் வந்து எல்லா பொங்கல் டைம்லாம் ஒரு கலர்ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிடறாங்க. அந்த மாடுகளை எல்லாம் ஒரு கொம்பு சீவி அந்த பெயிண்ட் எல்லாம் எண்ணெய் நல்லா பூசி நல்லா ஒரு இது பண்ணிடுவாரு. அது வந்து கொம்ப சீவறதுங்கிறது வந்து நம்ம நெய்யில் வந்து இது பண்ணுற மாதிரி தான், அந்த அது வந்து இது பண்ணி நல்ல ஒரு அழகான ஒரு ஷேப் கொடுக்கறது தான். ஏங்க அந்த சீவர துகள்கள் உழுகுது பார்த்தீங்களா, அது கூட ஏதோ குழந்தைக்கு சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க, எல்லாமே அது அது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. சரி சரி, மாட்டினோட கொம்பு இயற்கையாக இருந்த மாட்டினோட கொம்பு வந்து அந்த சாமி கோயில்களில் தீர்த்தத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதுகளில் கோயில் அப்படின்னாலே வந்து கோனாலே மாடு தான், கோயில் கோபுரம்னாலே மாட்டினோட திம்பல், மாடு இருக்கிற இடம் தான் கோயில். இந்த காலத்தில் எந்த கோயிலில் மாடு இருக்குது எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் வந்து மாடு, நாட்டு மாடு வச்சுருக்கிறவங்க எந்த கோயிலுக்குமே போக வேண்டியதில்லை, 33 கோடி தேவர்களும் மாட்டிலேயே இருக்காங்க. மாட்டை கும்பிட்டாலே போதும், மாட்டினோட மகத்துவம் வந்து மக்களுக்கு புரியணுங்கிறது தான் எங்களோட இது. நிறையா விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்போ பழையகோட்டை சந்தை, கொங்கக்கோ சாலை எல்லாம் 2013லேருந்து கொங்கக்கோ சாலை, 2016லேருந்து பழையகோட்டை மாட்டு சந்தை நடத்தினோம். மாடுகளில் காங்கேய மாட்டினோட இன அபிவிருத்தி வந்து பயங்கரமாகிடுச்சு. தமிழ்நாடு ஏகமாக வந்து இந்த மாடு இப்போ சென்னை கட்டி இந்த கன்னியாகுமரி கட்டி இந்த மாடுகள் போயிட்டு இருக்கு. ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கட்டி விவசாயிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. யூடியூப் மூலமாக வந்து உங்களோட சேனல் மிச்ச சேனல்ஸ்க்கு நிறைய ரீச் ஆகுது. ஸோ நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, விவசாயிகிட்ட வாங்க, எங்கள் குழு இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச மாடை உங்கள் பட்ஜெட்டில் வாங்கி நல்லபடியாக ஏற்றி அனுப்பிச்சோம். இப்போ ஐயா எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, ஸோ மாடு வளர்ப்பை பற்றியே தெரியாதவங்க ஒரு லெவலில் இருக்கிறாங்கன்னு வைங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வாங்கி வளர்த்தோன்னு ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் தோட்டம் காடு வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து மாடு வாங்கும்போது எப்படி வளர்த்துறது என்ன இதுங்கிற மாதிரி ஐடியாலாம் கொடுக்க முடியும்? ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி வந்து நீச்சல் கற்றுக்கணுன்னா தண்ணியில் நீச்சல் தான். அதே மாதிரி மாடு வாங்கி அவங்களும் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஒன்றா ஒரு ஆள்காரம் போட்டு பார்க்குறாங்க இல்லை டைரெக்டாக. அப்போ ஒன்றும் இல்லை, அந்த மாட்டை வந்து கயிறை பிடிச்சி நம்ம மாடெல்லாம் வந்து காங்கிய மாடெல்லாம் அச்சம் நாணம் இருக்கக்கூடிய, இப்போ வந்து நம்ம நாட்டு மாட்டை தொட்டிங்கன்னா காங்கிய தோட்டம் அப்படியே மாடு சிலிருக்கும் சிலிருக்கும், அதுதான் அதனோட இது. அது அந்த இது வந்து அந்த நாட்டு மாடு நம்ம காங்கியனத்துக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த சீம மாட்டையெல்லாம் தொட்டிங்கன்னா எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது. ஸோ இந்த நாட்டு இனங்கிறது வந்து அதே மாதிரி வந்து டெய்லி நிறைய பேர் ஐயா உங்கள்கிட்ட மாடு வாங்கிட்டு போய் எங்களுக்கு வளர்க்க தெரியலைங்க, டெய்லி ஒரு கடலை உருண்டை ஒரு பழம் கொடுத்துங்க, சக்கரை கரும்பு சர்க்கரையோட கொடுத்துங்க. இப்போ மாடு வந்து நான் எங்களை கண்டாலே தலையாட்டுதுங்க, நீ வந்து நீயே கொடுக்க சொல்லுங்க, மாட்டை நீயே கொடுக்கணும் நம்ம வந்து எப்படி பழக்கிறோமோ அதே மாதிரி வந்து அது இதாகும். மாடு எப்பேற்பட்ட ஒரு இதாக இருக்கக்கூடிய மாடும் நம்ம போய் அந்த மூக்கணத்தை பிடிச்சி நீவி கொடுத்தோம்னா அந்த மாடு வந்து டெய்லி நீங்கள் நீவி கொடுக்கணும்னு ஆசைப்படும். அந்த அளவுக்கு வந்து மாடு வந்து இவ்வளோ ஒரு அன்பு பாசமாக இருக்கக்கூடிய இனங்கள் தான் அந்த காங்கேயம். ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது மாடு வளர்க்குறங்கிறது. மாட்டை கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு அமெரிக்கால இருந்து வந்து இங்க மாட்டை பிடிச்சிட்டு தெரியலங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் அமெரிக்கால அங்கே இங்கே பிஹெச்டியில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மேல் படிப்பு எம்எஸ் எம்பிஏ அங்கே டெக்சஸில் முடித்தேன். நியூயார்க்கில் வந்து சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணேன், எல்லாமே ஒர்க் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு பையன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து இங்கே நாட்டு மாட்டு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இங்கே வந்தேன். அப்போ வந்து பார்க்கல தான் அந்த சந்தைகள்லாம் வந்து அழியும் தருவாயில் எல்லாம் வெட்டுக்கு போயிட்டு யாருமே வளர்த்துக்கு வாங்குற விவசாயிகளில். சரி, இதனோட முக்கியத்துவம்லாம் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி இது ஏன் நம்ம இந்த இனத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிடக்கூடாது, நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத இதுதான் கோங்கோசாலை என்ற அமைப்பு ஆரம்பித்தேன். இன்றைக்கும் வந்து பெரிய இதிலலாம் ஒன்று நான் சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாளும் இதில் மாட்டில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாங்கிட்டு போய் அவங்களாம் லேர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய இல்லை. கைத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு ரோட்டாரமாக கொஞ்சம் நேரம் மாடு மேய்ச்சிங்கன்னா அந்த மாடு வயிறு நம்பிடும். சரி, பெரிய தீவனம் அந்த அடர் தீவனம் போடணும், தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை வைக்கணும் அதெல்லாம் கிடையாது. நம்ம மாடு வந்து
நீங்கள் வந்து நல்ல மேய்ச்சல் இருந்தால் போதும், மேய்ச்சல் நிலங்கள் இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த ரோட்டோரமாக பிடிச்சி ஒரு மணி நேரம் மேய்ஞ்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு மன திருப்தி, அந்த மாடு கூட இருந்தீங்களானே நம்மளுக்கு ஒரு ஒரு நம்மளோட சக்ராஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஆகும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப இருக்குது, அந்த தெய்வீகத்தன்மை இருக்குது, அது எல்லாம் வந்து நம்ம வந்து உடனே வந்து சொல்ல முடியாது, அவங்கவுங்களாம் உணரணும். இப்போ நான் உணர்ந்து இதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் என்னோட இது, நான் வந்து இது பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதனோட மாடு வந்து உங்கள் குடும்பத்தில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது நீங்களாக ரியலைஸ் பண்ணணும். அவங்களா நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி எனக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் அந்த மாட்டு வந்ததுக்கப்புறம் இதாக இருக்குங்க. அது வந்து ஒரு ஒரு தெய்வ சக்தி உள்ள ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாடு, நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம ஆளுக்கு போய்ங்க இந்த லட்சணமே இல்லாத அவலட்சணம் இருக்கக்கூடிய அந்த சீம மாடுகளை வாங்கி, இந்த மாடெல்லாம் ஒரு 15-18 டீத்து போடக்கூடிய காங்கிய மாடுகள், அதெல்லாம் வந்து 3-4 வீட்டுலேயே வந்து இதாகிடும். அதெல்லாம் வந்து இப்போ நம்ம என்னென்னா நம்மளோட சயின்டிஸ்ட் நம்மளோட டாக்டர்ஸு எல்லாம் கொண்டு வந்து இதை உள்ளே விட்டுட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் இதை இந்த பால் பாலுன்னு தேவைகளை அதிகரித்து இந்த பெண்மை புரட்சி அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து இதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து சக்கரை நோய்க்கு மூல காரணமே இந்த மாட்டினோட பால் தான். அது வந்து கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, Type 1 டயபெட்டிஸ் அப்படிம்பாங்க, அதுக்கு மூல காரணம் வந்து இந்த சீமமாட்டி அந்த A1 ப்ரோட்டீன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஒரு புரதம் பீட்டா கேசோ மார்ஃபமீன் அப்படின்னு, அது வந்து ஒரு ட்ரக்கு, இப்போ பெத்தட்டீன் இது மாதிரி மார்ஃபீன்கிற மாதிரி ஒரு ட்ரக்கு, ஒரு ட்ரக்கு வந்து அந்த பாலில் இருக்குது. அப்போ அந்த சீம அதில் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி நீங்கள் அந்த ட்ரக் இருக்குது. இப்போ சீமமாடு வந்து சீமமாட்டு கண்ணுக்குட்டி பாலை குடிச்சிட்டு நல்லா போதையில் தூங்குற மாதிரி தூங்கும். அதே மாதிரி நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டை பாலை குடிச்சிட்டு அப்படியே துள்ளும், கம்பி வேலியை தாண்டும், எல்லாம் பண்ணும், அதுலேயே உங்களுக்கு போதும். ஆமாம், எனர்ஜி இருக்கும். ஆமாம், அதுவே வந்து ஒரு இது. நிறைய குழந்தைகள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சில தாய்மார்கள் தாய்ப்பால் இல்லாத கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் நம்ம காங்கே மாட்டு பால் கொடுக்குறாங்க. அந்த அந்த எங்கள் ஊரில் ஒரு குழந்தை வந்து அந்த மாதிரி வந்து அவங்க தாத்தா வந்து எங்கள் வீட்டில் நாட்டு மாட்டு பால் வாங்கிட்டு போவார். அந்த குழந்தைக்கு வந்து சீம மாட்டு பால் குடிச்சா அது அப்படியே ஒரு சிப்பு அடிச்சுட்டு அப்படியே பாட்டில் தூக்கி எரிஞ்சிருக்கும், குடிக்கிறதில்ல அது பிடிக்கிறதில்ல. இதே நாட்டு மாட்டு பால் குடிச்சா அது நல்லா குடிக்குது அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து அந்த இது பண்ணால், இதை மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து குழந்தைகளுக்கு தெரியும், குழந்தைய தெய்வம் ஒன்றுங்கிறாங்களே, குழந்தைகளுக்கு தெரியாது நல்லது கிடைக்கும். நம்ம வந்து என்னென்னா கண்டதையும் தின்னு கண்டதையும் இது பண்ணி இப்போ நம்மளுக்கு குவாலிட்டியே தெரியாத அளவுக்கு நம்ம உணர்ச்சிகள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது நல்லது கெட்டது. இப்போ இந்த நாட்டு மாட்டு சந்தை இருக்கிற இடம், அதோட லொக்கேஷன், நாட்டு மாடு சந்தை நடக்கிற டேட்டு, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நடக்குங்க. சில பேர் கூப்பிட்டு இன்றைக்கி நேற்று கேட்டாங்க, நாளைக்கு பங்குனி உத்திரம் நடக்குமான்னு. என்ன இது விசேஷமாக இருந்தாலும் எது இருந்தாலும் இந்த சந்தை திறந்து லாக்டவுன் கவர்மெண்ட்டாக போட்டு லாக்டவுன்னா நாங்கள் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒபே பண்ணி இது பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து உங்கள் இன்டர்வியூக்காக இப்போ நான் மாஸ்க் ரிமூவ் பண்ணியிருக்கேன், எல்லாருமே கம்பல்சரியாக மாஸ்க் போடணும். ஏன்னா அது வந்து மாஸ்க் போடணும், சானிடைசர் வச்சுருக்கோம், டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறோம். நம்ம கவர்மெண்ட் COVID-19 ரெகுலேஷன்ஸ் படி தான் நாங்கள் சந்தையை நடத்திட்டு இருக்கோம். டீஃப்யூமிங் பண்ணி எல்லாம் சந்தையை க்ளீனாக வச்சுக்குவோம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு மெக்கானிசம் இருக்குது, எல்லாம் நடத்திருக்கு. என்ன டைம்ல? வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 3:30 வரைக்கும் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சந்தைகள் நைட்டில் நடத்தி காலையில் மாடு போயிடும், அதெல்லாம் வெட்டு சந்தைகள் தான், அந்த இருட்டிலேயே பண்ணுவாங்க. இருட்டில் இல்லைனா பகலில் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோம். இப்போ வெளியில் வெளியூரில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வெளியூர் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவில் வந்து வாங்கலாம்ட்டு இந்த சந்தை வந்து ஒன்றா காங்கியம் வழியாக வரலாம். காங்கியத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர், காங்கியம் டு ஈரோடு இந்த அரச்சலூர் போகிற ரோட்டில் 18 கிலோமீட்டர் ரோட்டு மேலேயே இருக்குது. நத்தக்காடையூர் பழைய ஓட்டின்னு பழைய ஓட்ட ரோட்டு மேலேயே நொய்யல் ஒட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஈரோடு வந்து ஈரோட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அரச்சலூர் தாண்டி இப்போ நத்தக்காடையூர் ரோட்டு மேலேயே இருக்குது சந்தை. பழையகோட்டை, பழைய கோட்டைங்கிற நிறைய பேர் பாளையங்கோட்டையான்னு கேட்குறாங்க, அது வேறு இது. பழைய கோட்டை நத்தக்காடையூர் பழைய கோட்டை பக்கத்து ஊர், நொய்யல் தாண்டினதையுமே இடது பக்கம் அந்த இது பவர் ஸ்டேஷன் ஒட்டியே இருக்கும், மன்றாடியாரோட அரண்மனை அந்த பக்கம் இருக்குது. இங்கே பார்வதி அர்ஜுனன் காலேஜ் பிஎட் காலேஜ் இருக்குது, அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ரோட்டு மேலேயே சந்தை இருக்குது. பார்க்கிங் வசதிகள் முன்னாடி இருக்குது, வேனில் மாடுகள் வந்து வேன் பார்க்கிங் இருக்குது. ஸோ வந்து வாரந்தோறும் இருக்கும், எந்த மாவட்டத்துலேருந்து விவசாயிகள் வந்தாலும் டோல்கேட்டில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் வேணும் மாடு வாங்குறதுனா எங்கள் டீம் ரெடியாக இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மாடு இப்போ சேலத்துலேருந்து இன்னைக்கு காலையில் ஒரு விவசாயி கூப்பிட்டார், மாடு விற்கணுங்க ஏன்னு கொண்டு வாங்க, அவ்வளோ தூரத்தில் கொண்டு வரீங்க
நாங்கள் மாடு விற்கலைங்களா, நாங்கள் இணையதளத்தில் போட்டு மாடுகளை மார்க்கெட் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ஃபுல் முழு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஆன்லைனில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் இப்போ நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைனில் தான் நிறையா வந்து யூடியூப்லேயும் நிறையா பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து மெயினாக ஃபேஸ்புக் மூலமாக பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் சந்தைக்கு வாங்க, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு சந்தை. உங்களுக்கு வந்து அந்த கேரண்டி கொடுக்கணும், எந்த சந்தையிலையும் எந்த கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு கேரண்டியோட ஒரு மன திருப்தியோடு வாங்கிட்டு போகலாம். நாளைக்கு அந்த பொது முதல்ல ஏதாவது மோசமாக இருந்தால் அதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா எங்கெங்கிருந்தெல்லாம் நம்ம மாடு வந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த சந்தைக்கு? இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் ஈரோடு, காங்கியம், திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர், வெள்ளகோவில், இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் உங்களுக்கு அந்த சந்தைகள் போகும். ஒட்டஞ்சத்திரம் மாடுகள் வந்து இங்கே பெரும்பாலும் வராது. ஒரு மாடுகளே வேறுங்களா அந்த ஒட்டஞ்சி? இல்லை இல்லை, ஒட்டஞ்சத்திரம் மாடு அங்கே இருக்கக்கூடிய மாடு காங்கி மாடு தான், கொங்கு மாடு தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கே ஒட்டஞ்சத்திர சந்தையே இருக்கிறதுனால அங்கே பெரும்பாலும் அங்கே போயிடுவாங்க. ஆனால் ஒட்டஞ்சத்திர ஏரியாவில் வாங்கக்கூடியவங்க நிறைய இங்கே வர்றாங்க அங்கே. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பார்ப்பாங்க. இப்போ அதனால தான் நாங்கள் இந்த ஆன்லைன் வியாபாரம் ஏன் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு 2000 ரூபா 2500 ரூபா 3000 ரூபா கொடுத்து ஒரு விவசாயி அவ்வளோ தூரம் மாடு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த செலவு வந்து அவங்களுக்கு நட்டம் தானே. அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டோட செலவு காஸ்ட்டில் அதிகம் சேர்த்து ஏற்றிக்குவாங்க. அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களால் விற்பனை பண்ண முடியலன்னா எங்கள் குழு உங்களுக்கு வந்து எல்லா பக்கம் விளம்பரம் பண்ணி அந்த மாட்டை விற்பனை. ஆமாம், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்தந்த இது வாங்கிக்குவாங்க. ஏன்னா இப்போ ஈரோடு பக்கத்துலேயே ஒரு மாடை வேணும்னா ஈரோட்டில் இருக்கிற விவசாயி சரி போக்குவரத்து நம்ம செலவு கம்மி, இன்னொன்று வந்து பக்கத்துலேயே போய் மாட்டை பார்த்து வாங்கலாம். நாங்கள் என்ன பெரும்பாலும் சொல்கிறோன்னா, நீங்கள் மாடு நாங்களே இணையதளத்தில் போட்டோம்னா சரி, நீங்கள் மாட்டை பார்க்காம வாங்கிக்கலாம், நேரில் போய் பார்த்து அதனோட குணநலங்களை எல்லாம் பார்த்து வாங்க. மாடு வந்து எப்போவுமே இந்த ஆன்லைனில் வாங்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சந்தையில் வாங்கலாம், நேரில் நம்ம கோசாலையில் காப்பாற்றி நேரில் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணி வாங்கலாம். ஆனால் வந்து மாட்டை வந்து ஆன்லைனில் வாங்கினா மாட்டினோட அந்த புகைப்படம் பார்த்தா அது ஒரு மேரமாக இருக்குது, மாட்டில் அதே மாதிரி குணாதிசயங்கள்லாம் அவங்க நல்லா இருக்குமாங்க, அங்கே போனால் தலையாட்டும். ஸோ நாங்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மாட்டை வந்து பெரும்பாலும் நேரில் போய், இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், இந்த இடத்துல மாடு இருக்குதுங்கிறது, நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலியோடு போய் பார்த்து லேடிஸ் பிடிக்கலாமா, கால் அணைக்கணுமா, கடவுளுக்கு கால் அணைக்கக்கூடாது, அது எல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கங்கை மாட்டில் என்ன ரேட்லேருந்து இருக்குங்க, என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் போகுதுங்க இங்கே போயிட்டுருக்காங்க? இப்போ வந்து கிடாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரூபா 20 ரூபா 25 எல்லாமே வந்து கிடாரினா ஃபீமேல் காஃப், மொட்டைக்கன்று தான் கிடாரிமோ, அது 8 மாதத்து கண்ணுலேருந்து பால் மறந்த கண்ணுலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் கிடாரிமோ. அதனோட லட்சணம், அதனோட திம்மல், அதனோட உடம்பு, உடம்பு வாக்கு, புரதட்டு, அது கொம்பு லட்சணம், இதெல்லாம் பார்த்து தான் ஒரு மாட்டோட விலை நிர்ணயிக்கப்படும். நல்ல பிரீடுகளோட கண்ணு வந்து நல்ல விலைக்கு போகும். அதோட இது அதே மாதிரி ஒரு ஆவரேஜான பிரீடு இல்லை மா கன்று அடைச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி விலைக்கு கேட்பாங்க. ஸோ அது காலக்கண்ணு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு சற்று கிடாரி கண்ணை விட கொஞ்சம் கம்மி விலைக்கு போகும், 5000 அதுவும் கண்ணை போடுது. கன்று மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50000 55000, ஒரு இளஞ்சனை மாடுகள்லாம் ஒரு 35000 40000, சினை இல்லாத மாடுகள் வந்து ஒரு 30000 to 35000. ஸோ ஒவ்வொரு ரேட்டை பொறுத்திருக்கு. பெருங்கூட்டு மாடுகள் அப்படிம்பாங்க, நல்லா பிக் போன்டுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விலைக்கு போகும். ஒரு அளவு தரமான மாடு ஒரு அளவான விலைக்கு போகும். ஸோ எல்லாமே மாட்டினோட தரம் ஒரு இதை பொறுத்து தான் வந்து மாட்டினோட இது இருக்குது, விலை இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் ரேஞ்ச் என்ன ரேஞ்சோ எல்லா ரேஞ்சுக்கு மாடு இருக்குது. 30000 to 25000 15000 கிடாரியிலேருந்து 1,80,000 to 90,000 வரைக்கும் மாடுகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆடி கார் வாங்குறவங்க ஆடி கார் வாங்கிறோம், ஆல்டோ கார் வாங்குறவங்க ஆல்டோ கார் இருக்குது. உங்களுக்கு ஆக மொத்தம் கார் வேணும், அவ்வளோதான். அவங்க ஏன் ஆடி கார்க்கு ஏன் இந்த விலைக்கு விற்கிதுன்னு கேட்கக்கூடாது. வீடு அதனோட தன்மை, அதனோட இதுகளை, அதனோட ஒரு அழகு, நிறைய அழகு, அந்த லட்சணம், அது ஒரு இது. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. உங்க பேருங்க ஐயா? பேரை கேட்காங்க. பேர் வந்து சிவகுமார், சிவகுமார் வெங்கடாச்சலம். கொங்க கோசாலைங்கிற அமைப்பை நான் நிறுவி கிட்டத்தட்ட ஒரு 6000 மாடுகளை நம்ம வீட்டில் வந்து காப்பாற்றி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பழையோட்ட சந்தையோட நான் நிர்வாகி, இந்த சந்தையை நிர்வாகம் பண்ணுறேன். அவங்க மன்றாடியாரோட ஃபேமிலியோட ஒரு எனக்கு அவங்க ரிலேஷன் ப்ளஸ் அவங்க ட்ரஸ்டியாக இருந்து நான் இந்த சந்தையை வந்து, ஏன்னா அந்த கோசாலை பராமரித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த சந்தையை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். எங்களோட பாலிசி என்ன, எதாக இருந்தாலும் டிசிப்ளின், நேர்மை, ஒழுக்கம், ஒரு ஓப்பன்னஸ், டிரான்ஸ்பரன்சி. இங்கே வந்து எந்த விதமான ஏமாற்றம், எந்த விதமான இது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். காசுக்காக நாங்கள் இது பண்ண மாட்டோம். எங்கள் கொள்கையில் வந்து ரொம்ப இதாக இருப்போம். எங்களோட பிரின்சிபல்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் வந்து
அவங்க மன்றாடியார் ஃபேமிலியினுடையதே வந்து அந்த பிரின்சிபல் தான் நல்ல முறையில் நல்ல இதுகளில் சந்தை இது பண்ணணும். யாரையும் ஏமாற்றி வந்து மாட்டை விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். சில பேர் வந்து சில தவறுகள் பண்ணும்போது நாங்கள் இந்த சந்தையிலேருந்து பேன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே சந்தையில் கை மாற்றி வியாபாரிகள் பண்ணியிருக்காங்க, அவங்க இதெல்லாம் நாங்கள் பேன் பண்ணி அவங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்டு உள்ள அனுமதி பண்ணுவோம். அதனால் வந்து இங்கே வந்து யாரும் வந்து வாலாட்ட முடியாது. இங்கே வந்து நியாயமாக விவசாயிகளுக்கு ஒரு சேவை புரியக்கூடிய சந்தையாக இருக்கணும். அதுவும் அந்த வியாபாரிகள்லாம் சொல்லியிருக்கோம், நீங்கள் மாடு வாங்கியில் ஒரு விவசாயி வியாபாரி ஒரு மாட்டுக்கு வளர்ப்பு வியாபாரி போட்டி போட்டிங்கன்னு விவசாயி முன்னுரிமை கொடுங்க. அப்படி அவங்க வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்குங்க அப்படின்ட்டு. மாட்டை வாங்கி இங்கே கை மாற்றக்கூடாது. இந்த மாட்டை வாங்கி நீங்கள் அடுத்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அடுத்த வாரம் கொண்டாந்து விற்பனைக்கு ஏற்றி வேலை வைக்கணும். இங்கே கை மாற்றக்கூடாது. இங்கே 50,000 வாங்கி 65,000 அது நடந்திருக்கு எங்கள் சந்தையில். அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சு எல்லாம் ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணியிருக்கோம். அது சந்தைங்கிறது ஒரு ஓப்பன் இது தானேங்க, எல்லா இதுகள் நடக்கும். அதை வந்து நம்ம கான்ஸ்டண்டாக ரெகுலேட் பண்ணணும். அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம் எங்கிட்ட இருக்குது, மிச்ச சந்தைகள் அது கிடையாது, எது வேணாலும் நடக்கும். உங்கள் என்னுடைய தொலைபேசி என்ன இருந்தால் சொல்ல முடியுங்களா? என்னோட தொலைபேசி பற்றி ஏதாவது நான் வந்து உங்களுக்கு சந்தை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் வேற நம்பர் ஏதாச்சும் பொதுவான நம்பர் குழு ஒரு எங்கள் ஒருத்தர் சக்திவேல் அவரோட நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் நம்ம கொங்க கோசாலை மற்றும் பழையோட்ட சந்தைக்கு. ஏன்னா இப்போ இந்த மாடு வாங்குறவங்க இது பார்க்குறவங்க ஏதாவது தகவல் தேவைப்படணும் இமீடியட்டாக ஒன்று பேசணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் போர்டில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறீங்களா? அது அதுவும் கான்டாக்ட் பண்ணலாங்க. நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா நம்பர்ஸ் கான்ஸ்டண்டாக இண்டிவிஜுவல்ஸ் மாறுறதுனால இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். சந்தை சம்மந்தமாகவோ கோஷாலை சம்மந்தமாகவோ அப்படின்னா 9364-6-8674-6. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 கால் டெய்லி வந்தாலே ஆன்சர் பண்ண முடியாது, அதனால தான் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுறேன். சக்திவேல் அவர் நம்பர் வந்து 9364-6-8674-6 குணா, அருண்குமார், தனசேகர் நல்லா அவங்களும் நல்லா செல்ஃப் மேட் பீப்புள். ஆனால் வந்து அவங்க சேவைக்காக திங்கக்கிழமைன்னா அங்கே டான் இருப்பாங்க. அவங்க என்னதான் பிஸ்னஸ் வேலை இருந்தாலும் மீட்டிங் இருந்தாலும் அதை விட்டு போட்டு அந்த 2:30 வந்து அங்கே இருந்து டாக்டர் வரவழைச்சு அந்த மாட்டை செக் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாட்டை உடனே பேரம்பேசி வெட்டுக்காரங்கிட்ட இருந்தாலும் சரி வியாபாரிகிட்ட இருந்தாலும் காப்பாற்றி 4-5 மாடு கோசாலைக்கு வார வாரம் காப்பாற்றி அனுப்பிச்சிடுவாங்க. குழுவில் இருக்கிறவங்க உடனே அண்ணா நான் இந்த மாடு எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோசாலை கொண்டு வர நம்ம காலைக்கு ஹீட்டில் இருந்ததுன்னா அந்த மாட்டை உடனே காலை சேர்த்தி அந்த மாட்டை வந்து ஸோ அதனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த 2 சந்தை தான் முக்கியம். அது திருப்பூர் சந்தைக்கு தான் பெரும்பாலும் நிறைய வெட்டுக்கு வர்ற மாடுகள் வருது. ஸோ இதை கவர் பண்ணாலே இந்த பெல்ட்டை நாங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா மோர்பாளையம் சந்தைன்னு ஒரு வியாழக்கிழமை ஒரு சந்தை திருச்செங்கோடு மோர்பாளையம் இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா திங்கக்கிழமை ஒட்டஞ்சத்திர சந்தையிலேருந்து நிறையா வியாபாரியும் ஒட்டஞ்சத்திர சந்தையிலேருந்து மோர்பாளையத்தில் கொண்டு வந்து விற்பாங்க. ஸோ அந்த சந்தை அதெல்லாம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்லி கனெக்டட். இந்த மூணு சந்தை குண்டடம் திருப்பூர் பழைய ஓட்டை கனெக்டடு. அந்த இந்த லூப் ஹோலை நாங்கள் க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் திருப்பூர் போயிடும். திருப்பூர் இன்றைக்கி வந்து கவர் பண்ணாலே பெரும்பாலும் இது கவர் ஆயிரும். ஒவ்வொரு காலைக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ஒட்டஞ்சத்திர சந்தை உப்பிடமங்கலம் உப்பிடமங்கலம்லாம் ரொம்ப கம்மியாக காங்கிய மாதிரி வரும். ஈரோடு சந்தையிலையும் வரும். ஒவ்வொரு காலைக்கு அண்ணா இந்த சந்தை இதனால் மாடு வந்திருக்கு நம்ம டீம் மெம்பர் ஒன்று அனுப்புவாங்க. உடனே அதை நாங்கள் காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாரம் வந்து ஒரு நாலஞ்சு மாடு தான் வந்து காப்பாற்றி அதை இது பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் இருக்கும். இன்னும் வந்து என்ன எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த சந்தை ஆக்டிவிட்டீஸு பழையோட்ட சந்தை நடத்துறது கொங்கு கோஷாலை இது பண்ணுறது அந்த மாட்டை ப்ளேஸ் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மாட்டையும் என்னால் காப்பாற்ற முடியும்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் டீம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். சரி, ஒரு சந்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி ஏதோ பர்மிஷன் வாங்கி பண்ணணும். இல்லை, இது வந்து என்னென்ன ரெகுலேட்டரி பர்மிஷனோ அதெல்லாம் வாங்கி இது தான் பண்ணுறோம். இந்த ஊர் பஞ்சாயத்தில் பிடிஓ இது எல்லாம் நோட்டிஃபை பண்ணி எல்லா வரைவு முறைகள் இது தான் பண்ணுறோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர்ஸ் வருவாங்க. ஸோ எந்த இப்போ கவர்மெண்ட் லாக்டவுன் டைமில் வந்து இந்த சந்தையும் க்ளோஸ் பண்ணுறதா கவர்மெண்ட்டே அறிவிச்சிருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். அவங்களும் கவர்மெண்ட்டும் ரியலைஸ் பண்ணுறாங்க நாட்டு மாடுகள் அதிகம் இருக்குது, இந்த சந்தைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. கவர்மெண்ட்டில் இருக்கிற அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கலெக்டர்ஸு ஆஃபீஸர்ஸ் பியூரோக்ராட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு ரொம்ப டிசிப்ளின்டாக நடத்திட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் கொரோனா தடுப்பு எல்லாமே ரொம்ப இதாக பண்ணுறோம். வேறு இடத்துல சந்தை நடத்தணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் பிளான் பண்ணுறாங்க. சந்தை நடத்துறது இல்லைங்க, இப்போ வந்து என்னென்னா அது என்னென்னு அவங்களுக்கு ஒரு வரைபடம். இப்போ வந்து இவங்க வந்து இந்த இப்போ பழையகோட்டை ஃபேமிலி நடத்துகிற சந்தைங்கிறது இவங்க வந்து பாரம்பரியமாக இந்த சந்தை வந்து இங்கே இருந்த சந்தை தான். காங்கியம் இதெல்லாமே கண்ணவரம் தேறினாலே வந்து இவங்களோட மாடுகள் தான் வந்து மைல் கணக்கில் போவோம். இவங்க அந்த ப்ரீடுனாலே பழைய காங்கியம் ப்ரீடுனாலே இவங்க பழைய ஓட்டை தான். ஸோ அந்த ப்ரீடுக்கு அந்த ஃபேமிலி நடத்துறது வேற, ஒரு தனியார் போய் நான் ஒரு இந்த மாட்டுக்கான சந்தை நடத்துறது வேற. இவங்க ஆரிஜின் இருக்கிறவங்க நடத்துறதுனால நீ காங்கியம் ப்ரீடுன்னு ஒரு ஆரிஜின் எல்லா புக்லையுமே டாக்குமெண்ட் பண்றது இந்த ஃபேமிலி. ஸோ இவங்களுக்கு தான் அந்த இது இருக்குது. ஆமா, கிரெடிட் இருக்கு. அப்ப இப்ப பாவநகர் மகாராஜா வந்து கிர் மாட்டை இது பண்றாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கான அவங்களோட ப்ரீடு. ஸோ இந்த ப்ரீடினோட தந்தை அப்படிங்கிற ஃபேமிலின்னு பார்க்க போனா இந்த பழைய ஓட்ட ஃபேமிலி. அவங்க அவங்களோட ஃபேமிலி அவங்களோட மூதாதையர்கள் தான் இது வந்து பேணி பாதுகாத்து இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் இவங்க வந்து போய் நம்ம போய் வேற ப்ரீட் எடுக்கலாம், அவங்க அவங்க ப்ரீடை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டி வந்து அவங்க ப்ரீடு இன்னொரு ப்ரீடை வந்து இது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ரீசனாக இருக்கும். இது வந்து இவங்களோட லெகசி, இவங்களோட பாரம்பரியத்தை இந்த சந்தை மூலமாக கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சந்தை இவங்க நடத்தலைன்னா இந்த இனம் அவங்க மூதாதையர்களில் டெவலப் பண்ண இனத்துக்கே ஒரு அழிவுக்கு கேடாகும். ஸோ ஏன்னா அதுதான் ஒரு இதுங்க, அந்த ஒரு குறிக்கோளோட தான். ஏன்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நாம் போய் வேறு பக்கம் நான் கோசாலையில் நடத்தினாலோ வேறு பக்கம் நடந்தாலும் அந்த இது வேறு. இங்கே இவங்க நடத்துறது வந்து இவங்களோட ப்ரீடினோட ஓனர்ஷிப் அத்தாரிட்டி இவங்க இந்த ஃபேமிலி தான். அதனால் அவங்க நடத்துறது வேறு, இன்னொருத்தர் இப்போ நான் நடத்தினாலோ இன்னொருத்தர் நடத்தினாலும் அதோட தனிப்பட்ட முறையாக போயிடும். அது இது பண்ணாது. ட்ரெடிஷ்னல் இது ட்ரெடிஷ்னலாக ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து இவங்க ஃபேமிலி வந்து இந்த ப்ரீடை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஜெனட்டிக்லி பியூர் காங்கியம் அப்படின்னு அந்த கொம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த பியூரிட்டியோடு இருக்கிறது அவங்ககிட்ட தான். அந்த காலகட்டத்தில் அந்த புக்கு நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த காலகட்டத்தில் ஒசூருக்கும் அந்த செமன் ஸ்டேஷனுக்கும் இங்கிருந்து தான் காளைகள் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கோம். இங்கிருந்து இருக்கக்கூடிய காளைகளில் நல்ல ஒரு காளைகளை நாங்கள் காலக்கணங்கள் கொடுக்குறோம், அதுலேருந்து நீங்கள் வந்து விந்து எடுத்து செம்மன் எடுத்து இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல இனங்கள் உற்பத்தி ஆகும். முதல் இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா காளைகள் வச்சு தான் இன சேர்க்கை பண்ணணுங்கிறோம். அதுக்காக வந்து நல்ல காளைகளை தமிழ்நாடாக வந்து நாங்கள் நிறுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கோம். காளை அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணும்போது நல்ல காளைகளை வச்சு விந்து எடுத்து அந்த இது பண்ணுங்கள் கவர்மெண்ட் கிட்ட. அவங்களும் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் கொடுங்க சார் நாங்கள் எடுத்துக்கோங்கிற ஒரு இதோடு இருக்காங்க. வேறு ஏதாவது தகவல் இருக்கும்? வேறு ஒன்றும் இல்லை.
எங்களோட கிளைகள் எங்கேயும் கிடையாதுங்க. நிறைய ஆராய்ச்சி மையம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இதுதான் ஒரிஜினல், இதுதான் பழைய கோட்டை, இதுதான் மன்றாடியாரோட வீடு, வேற எங்களுக்கு எந்த கிளைகளும் கிடையாது. அது உங்களோட இதுக்காக டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிட்டீங்க. சரிண்ணா, இந்த பிஸியான டைம்லயும் உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஒசரம் ஒதுக்கின வைக்க எங்க சேனல் சார்பா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உங்களுடைய நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்த வயதிலே அதனால் வணங்குகிறோம்னே சொல்லிக்கலாங்க. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பன் ஏ டு ஜெட் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களை விரைவில் வந்தடையும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னொரு மேட்ரு, மறக்காம பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஏ டு ஜெட் சேனலிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணா.